என்ன பண்றீங்க? டிபன் போட போறீங்களா? ஆமாப்பா, தோசை செய்ய போறேன். சாப்பிட்டியா? வேண்டாம், அம்மா சொல்றாங்க. சரி, உங்ககிட்ட நான் ஒன்னு கேக்கட்டுமா? நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஆமாப்பா, சொல்லு. டிபன் தான் போட போறேன், சொல்லு. என் தலையில நிறைய ஈர்ப்பெல்லாம் இருக்கு, இது சரி பண்றதுக்கு ஒரு ஹோம்மேட் டிப்ஸ் கொடுக்குறீங்களா? கட்டாயமா தரேன். அப்போ நீங்க கொடுக்குறீங்கன்னா வீடியோவாகவே போட்டுடலாமே. சரி, உனக்கு என்ன தோணுதோ செய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்துசும். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் தலையில் நிறைய பெயின் ஈரெலாம் இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கு எங்கள் சித்தி ஒரு ஹோம்மேட் டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்துசோம்க்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஈர்ப்பெயினுக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். பாப்பா வந்து கேட்டிருக்கா அவன் தலைக்காக. இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லைங்களா? இப்போ அதுக்கான டிப்ஸு தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுட்டே வாங்க. நிஜமாக ஈரம் பெயினும் நம்மளுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும். இப்போ ஈர்ப்பெயின்லாம் வந்து நம்ம தலையை நல்லா மெயின்டைன் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ பெயின் ஈரெலாம் இருக்கிறவங்க பக்கத்தில் போய் நம்ம படுத்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான ஒட்டுண்ணி தான் நமக்கு. அது டக்குனு வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து போகவே போகாது. அதுவும் ஒன்று ரெண்டு பெயின் இருந்ததுன்னா நமக்கே தெரியும், ஒரு மாதிரி சிலுசிலுன்னு வந்து அது ஊறுறது வந்து நம்மளால் உணர முடியும். இதே நிறைய இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது என்ன பண்ணோன்னா குட்டி போட்டு அந்த ஈரெல்லாம் வந்து ஒன்று பத்தாகி அதே வந்து ஜாஸ்தி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு நம்ம வந்து இந்த பேக் தான் நான் வந்து போட்டு காமிக்க போகிறேன். நாளைக்கு அந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு முந்தின நாள் நைட்டே நீங்கள் என்ன வந்து எண்ணெய் வச்சாலும் சரி, ஆலிவ் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை நார்மல் தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், அப்படின்னா பாதாம் ஆயில், நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆயில், எது வேணாலும் நீங்கள் வந்து அதை நல்லா நம்ம கோடு கோடாக எடுத்து ஸ்கேல் ஃபுல்லாக நீங்கள் வந்து தடவி அதை ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு கொண்டையை கட்டிடுங்க. கொண்டை கட்டினதுக்கு அப்புறமா மறுநாள் நம்ம இப்போ போட போகிற அந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து பேநீரெல்லாம் நல்ல சரியாகிறது உங்களால் பார்க்க முடியும். அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்கிறது நம்ம இன்னும் சொல்லவே முடியாது. அவங்களுக்குலாம் ரொம்ப வேற கஷ்டமாக இருக்கும். அது வந்ததில் நம்ம ரத்தத்தெல்லாம் வேற உறிஞ்சி வேற சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்கே பத்தாமல் அதுவும் வேற தின்னு எதுக்கு இதெல்லாம்? அதனால் நம்ம அதை சரி பண்ணுறது நல்லது இல்லைங்களா? சரி வாங்க, ரொம்ப நேரம் வந்து பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எடுத்துருக்கிறது முதல் துளசி பொடி தான் வந்து எடுத்திருக்கேன். துளசி இலை பொடியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையிலேயே நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து நான் எடுத்துருக்கிறது வேப்பிலை பொடி. இதையும் நீங்கள் வந்து பொடியாகவே எடுத்துக்கிறது நல்லது. இதை ரெண்டுமே தான் இன்னைக்கு நம்ம வந்து சேர்த்து ஒரு பேக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வேப்பிலை பொடி வந்து 3 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கினா, துளசி பொடி வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ வேப்ப பொடி வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட நம்ம துளசி பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். அது 3 போட்டிங்கன்னா துளசி பவுடர் 2 போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்டோட பதத்தில் நம்மளுக்கு வரணும். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ இந்த பதத்துக்கு இருந்தாவே போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம முந்தல் நாள் நைட்டே ஆயில் வச்சு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா மறுநாள் வந்து இந்த பேக்கை வந்து நம்ம எடுத்துட்டு நீங்கள் வந்து முடிக்கெலாம் தடவுணுன்னே இல்லை, இந்த மாதிரி வந்து ஸ்கேல்ஃபில் இந்த மாதிரி போட்டு
ना சும்மா உங்களுக்கு போட்டு தான் வந்து காமிக்கிறேன் ஏனா பாப்பா நாளைக்கு தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவா அப்பதான் வந்து நாங்க போட போறோம் இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லா நீங்க வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த பேக்க வந்து நீங்க வாரத்துல ஒரு நாள் போட்டுட்டே வாங்க பேனோ ஈரோ நமக்கு நல்ல கண்ட்ரோல் வந்து ஆகுறது நம்மால பார்க்க முடியும் சரிங்க இன்னைக்கு வந்து பேன் இருக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இது கெமிக்கல்லாம் எதுமே இல்ல நம்ம வீட்லயே வந்து நம்ம ரெடி பண்ணி போட கூடியது தான் அதை சரி பண்றதுக்கான மருந்துலாம் கூட நமக்கு மெடிக்கல் ஷாப்லயே வந்து விக்கறாங்க அத போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டா கூட அது வந்து நமக்கு நிரந்தரமாவே சரியாயிடும் நம்ம யூஸ் பண்ற சீப்பு டவல் இதெல்லாம் கூட வந்து பேன் ஈரலாம் வந்து அதல்ல இருக்கும் அத வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களோடது நம்ம வாங்கிட்ட மாதிரி ஆயிடும் இல்லீங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பத்திரமா பாத்துக்கிறது நல்லது சரிங்க இன்னிக்கான வீடியோ பார்த்திருப்பீங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா மித்து சோம்க்கு கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சரி பை ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நாங்க அடுத்த வீடியோல பார்க்கறோம்